சீரகம், ஓமம், கொஞ்சம் பட்டர் எடுத்துருக்கிறேன், தேவையான உப்பு, அரைக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகாய், பூண்டு, சோம்பு, ஒரு 7 மிளகாய் எடுத்து, மிளகாய் வத்தல், சோம்பு இதை அரைச்சிக்கணும். அதே மாதிரி அரிசியும் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ஊற வச்சிருக்கேன், ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். பொட்டுக்கல்லையும் நான் மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ இது மூணு, இந்த மிளகாய் வத்தல் இருந்தாலும் அதையும் அரைச்சாச்சு. இது மூணு இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஓனா மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து நல்லா இருக்குங்க, அப்படியே நல்லா பொறுபொறுன்னு நல்லா இருக்கும். பட்டர் எதுக்கு, பட்டர் வந்து நான் ஆப்ஷனல் தான். பட்டர் போட்டோம்னு வச்சுங்களேன், வயசாக கொஞ்சம் ஒரு வயசானவங்க கூட நல்லா இந்த முறுக்கு மென்று சாப்பிடலாம். அந்தளவுக்கு இப்போ நல்ல ஒரு சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் ஒரு பொறுபொறுன்னு இருக்குங்க, நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போடுங்க. எல்லாமே ஓமா பட்டர் வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தனால கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் உருக்கி வச்சுருந்தேன். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் போட்டு, உப்பு வச்ச கரெக்டாக இருக்கானு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் வழக்கு, முறுக்கு வழக்குங்க எங்கள் வீட்டில் இருக்கிறது. ஏன்னா டேரெக்டாக எண்ணெயிலே போட வேணாங்க, இப்படி போ இப்படி வச்சு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கையில் தெரிக்கும், அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான அவங்க தான் அப்படி போடுவாங்க. நம்ம கரண்டிலே வச்சு இப்படி போட்டுக்கலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து மாவு உளுந்து, ஒவ்வொரு இதில் வந்துட்டு உளுந்து வறுத்து அரிசி மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் தான் முறுக்கை செய்ய முடியும். இது வந்து இன்ஸ்டன்ட். நம்ம நினச்சோம்னா உடனே அரிசி ஊற போட்டோம்னாக்கும் இட்லி மாவு அரைக்கிற மாதிரி ஊற போட்டோம்னா ஒரு 6 மணி நேரம் ஊறுனா போதும். ஊரில் உடனேமே நம்ம அரைச்சி பொட்டுக்கல்ல அரைச்சி மற்ற இந்த சொன்னதெல்லாம் ஓமம் சீரகம் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம உடனடியே சுட்டலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.